வந்து பீசாவங்களே அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான பழங்களாலான கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழங்களை கொண்டு ரொம்ப சுவையாக சுலபமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய இந்த கஸ்டர்டில் சிறு சிறு விஷயங்கள் கவனம் செலுத்தும் போது நல்லா கட்டி ஆகாமல் நல்லபடியாக வரும். இது அது எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கஸ்டர்டுக்கு நம்ம என்ன வேணும்னா, கெட்டியமாக இருக்கக்கூடிய பழங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஆப்பிள், வாழைப்பழம் மற்றும் இந்த ஸ்ட்ராபெரி, இப்படி எந்த பெரிகள் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். கிவி, இந்த பழங்களும் இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிடைக்கக்கூடிய கெட்டித்தன்மை இருக்கக்கூடிய பழங்களை உபயோகப்படுத்தலாம். நீர்த்தன்மை கொடுக்கக்கூடிய பழங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது தர்பூசணி, கிர்ணிப்பழம் போன்ற பழங்கள்லேருந்து என்னாகும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம செய்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் அது கூட அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது அதனுடைய கெட்டித்தன்மை மாறுபாடு ஏற்படும். அதனால் இது மாதிரி கெட்டியான பழங்களை உபயோகப்படுத்துறது எப்போவுமே நல்லது. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த க்ரீம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே திரும்பவும் நீங்கள் சர்க்கரை சாறு கலந்த நிறையா விஷயங்களை சேர்த்து இன்னும் கூட அழகாக கொடுக்கலாம். அல்லது வெறும் இந்த கஸ்டர்டை தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு பரிமாறலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் தயார் பண்ண போகிறோம். அதற்கு நல்ல ஒரு கெட்டியமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் எப்பொழுதும் போல் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற அரை லிட்டர் பால் இது கூட சேர்த்துடலாம். இப்போ பால் பொங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை இது கூட சேர்த்து கலந்து விடலாம். இப்போ நம்ம இந்த தீயின் அளவை குறைச்சிடுவோம். ரொம்ப சிறு தீக்கு இப்போ நம்ம இதை மாற்றிடணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த 4 மேஜை கரண்டி சர்க்கரை அப்படின்றது எப்படின்னா, உங்களுக்கு மிதமான அளவு இனிப்பு இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஆனால் நிறைய இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் கூட மேஜை கரண்டி சர்க்கரையை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கஸ்டர்ட் பொடி தயாராக இருக்குது. இப்போ அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, வெறும் தண்ணீர் இப்போ இந்த பொடியை இந்த மாதிரி அழகாக கட்டியே இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மறக்காமல் சிறு தீக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அதிக சிரமமே இல்லாமல் கட்டிகளே இல்லாத நம்மளுடைய கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பொடியினுடைய மணம் ஒன்று இருக்கும், அது போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, லேசாக இப்படி ஒரு 2 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் உங்களோட அதாவது அடுப்பை சிறு தீயில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு சரியாக தெரியும். அது நீங்கள் பாருங்கள், நம்மளோட கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்குறதுக்கு இது இந்த பக்குவத்தில் இருக்குது, ஆனால் இதை ஆற விட்டோன்னே நல்லா கெட்டியாயிடும். இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா குளிர்சாதன பெட்டியில் ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் கொஞ்சம் இது குளிர்ச்சி அடைகிற வரைக்கும் வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம கஸ்டர்டை தயார் பண்ணி குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டோம். அடுத்தது அது நமக்கு தேவையான பழங்களை இப்போ தயார் பண்ணலாம். இந்த பழங்களை வந்து பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்குனீங்கன்னா என்ன ஆகும், சாப்பிடும்பொழுது அது அவ்வளோவோ சுவையை கொடுக்காது மற்றும் கடினமாகவும் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சிறு துண்டுகள்லேருந்து மிதமான அளவு துண்டுகளை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நம்மக்கிட்ட ஆப்பிள் பழத்தை நறுக்கிட்டோம். இதில் லேசாக 2 சொட்டு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை சேர்க்கும்பொழுது சிறிதளவு கவனம் செலுத்தணும். இது நல்லா கெட்டியமாக இந்த பழம் இருந்ததுன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா கடைசியில் பரிமாறுறதுக்கு முன்னாடி
லேசாக இந்த பழங்களை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இதை நம்ம குளிர்சாதன பெட்டியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா ரெண்டத்தையும் சேர்த்து பரிமாறலாம். தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிட்டு சிறிதளவு சர்க்கரை பொடி போட்டு நல்லா இதை இது மாதிரி ஒரு இயந்திரம் வச்சு அடிக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட மிக்சி ஜாரில் விப்பர் பட்டனை கொஞ்சம் நேரம் அமுக்குனீங்கன்னா இதே மாதிரி வந்துடும். நம்ம பரிமாறும் விதத்தை பார்க்கலாம். சிறிதளவு கஸ்டர்ட், இப்போ இந்த பழங்களுக்கு மேலே மறுபடியும் கஸ்டர்டை போட்டு மூடிடுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு மேலே அலங்காரம் பண்ணி கொடுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் அல்லது கஸ்டர்ட் ஃப்ரூட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? பழங்களையெல்லாம் போட்டு சுவையாக இந்த மாதிரி கஸ்டர்ட் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விரும்பி இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடுவாங்க. இதை கட்டிகளே இல்லாமல் இந்த கஸ்டர்ட் தயாரிக்கிற முறையை பார்த்துருக்கீங்க. செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்ஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்ஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபிள் ரெசிபீஸ்க்கு தோசை டு பீட்ஸா.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.